ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். மூன்று ஏழு 2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 18 தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. அதிகாலை 1:36 பின்பு பிரதமை. இரவு 11:42 பின்பு துவிதியை. நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:56 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு உயரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து அல்லது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் JM. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HO. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகள் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு அயல்நாட்டு பயணம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும்
தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில், அதாவது சந்திர பகவானும் இணைந்து விரயஸ்தானத்தில், அதாவது அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தியம்மன். அதிர்ஷ்ட 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசையும் நீண்ட நாள் உத்தியோக ஆசையும் இன்றைய நாளில் நிறைவேறும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில், அதுவும் மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுன சுக்கரன் மிகையான பலன் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏற்றங்கள் கிடைக்கும். அனைத்து துறையில் உள்ளவர்களும் நீங்கள் நினைத்து பார்த்த வெற்றிகளையும் நினைக்காத மிகப்பெரிய ஏற்றங்களையும் அயல்நாட்டு பயணங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட மிதுனத்தில் சந்திர பகவானும் சந்திர பகவானுக்கு உண்டான கடக ராசியில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பண பரிமாற்றம் அதிகமாகும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால SMS செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்ட 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் இணைஞ்சு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண வயதை கடந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் இன்றைய நாளில் திருமணம் உறுதியாகும்.
திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் NT. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி கணையை தொட்டு ரசிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் JO. வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். உங்களுடைய உள் மனதில் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் PL. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். அதே பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யவர்களுக்கும் சுயதொழில் அல்லது பாதையோரம் கீரை வைக்கிற சிறு சிறு குறுந்தொழில் செய்கிறவங்கள்லாம் இன்றைய நாளில் பெருத்த லாபத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் RK. ஓம் விரோதிக்நாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விரோதிக்நாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.